நான்கு தொகுப்பு சட்டங்கள் என்ற பெயரில் இன்றைக்கு தொழிலாளர் உரிமைகளை பறிக்கின்ற வேலையில் இன்றைக்கு மத்திய அரசு ஈடுபட்டிருக்கிறது. ஒரு சட்டம் சமூக பாதுகாப்பு சட்டம் என்பது. அந்த சமூக பாதுகாப்பு சட்டம் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு ஒரு நலவாரியம் கொண்டு வரப்போகிறார்களாம். இந்தியா முழுவதும் தொழில் ரீதியான உடல்நலத்தை பற்றி ஒரு வார்த்தை கிடையாது. ஆனால் அந்த சட்டத்தின் பெயர் தொழில் ரீதியான உடல்நலம். தடாலடியாக அதை பாஸ் பண்ணி அதை கெசட்டில் அறிவித்து இன்றைக்கு ரூல்ஸ் இன்னைக்கு ஃபைனல் பண்ணுறாங்களாம். தமிழ்நாடு அரசு மத்திய அரசை எங்களுடன் சேர்ந்து ஒரு விலக்கு பெறுவதற்கான ஒரு ஒரு நிலையை எடுக்கணும், அவங்க மத்திய அரசை வற்புறுத்தணும், விலக்கு கேட்க வேண்டும் என்று தான் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். விவசாய தொழிலாளர்களுக்கு ஒன்றுமே கிடையாது, வீட்டு வேலை தொழிலாளர்களுக்கு ஒன்றுமே கிடையாது, ஏன் இல்லங்களிலிருந்து வேலை செய்யக்கூடிய ஹோம் பேஸ்ட் ஒர்க்கர்ஸ்க்கு ஒன்றுமே கிடையாது, இந்த மீனவ தொழிலாளர்களுக்கு ஒன்றுமே கிடையாது. அவங்க கொண்டு வர சட்டத்தில் நிதி ஆதாரமே கிடையாது, எந்த நலவாரியத்துக்கும் நிதி ஆதாரம் கிடையாது, மத்திய அரசும் ஒரு பைசா கொடுக்காதான். இருக்கிற சட்டங்களில் அவங்களுக்கு வேண்டியதை மட்டும் வச்சுட்டு வேண்டாத அவங்க முதலாளி பெரு முதலாளிகளுக்கு வேண்டாமல் இருக்கிறதெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டாங்க. மெசேஜ் வருது, மெசேஜ் பார்க்க தெரியுமா, அவங்க படிக்க தெரியுமா, நிச்சயமாக படிக்க முடியல. அப்போது அவங்க பதிவு என்பதும் இன்றைக்கு புதுப்பித்தல் என்பதும் பணப்பயன்கள் என்பதும் காணல் நீர் ஆகிவிட்டது. இது மத்திய அரசு முழுமையாக கார்ப்பரேட்டுகளுடைய அரசு என்பதை இந்த சட்டங்கள் மூலமாக நிரூபிக்கிறாங்க. எல்லா கட்டுமான தொழிலை வெளிநாட்டு கம்பெனிகளை கொண்டு வரதுக்காகத்தான் சேஃப்டியே நீக்கிட்டாங்க. நாளையிலிருந்து தொழில் வாரியான உண்ணாவிரதம் நாங்கள் தொடர்ந்து ஒரு வாரத்திற்கு செய்வதாக இருக்கிறோம். இந்தியாவில் உள்ள 44 தொழிலாளர் சட்டங்கள் பல்வேறு போராட்டங்கள் சுதந்திர போராட்ட காலத்திலிருந்து தொழிலாளர்களுடைய போராட்டத்தின் விளைவாக கொண்டு வரப்பட்ட சட்டங்கள், அவை அனைத்தையும் ரத்து செய்து 4 தொகுப்பு சட்டங்கள் என்ற பெயரில் இன்றைக்கு தொழிலாளர் உரிமைகளை பறிக்கின்ற வேலையில் இன்றைக்கு மத்திய அரசு ஈடுபட்டிருக்கிறது. அதே நேரத்தில் அதில் ஒரு சட்டம் சமூக பாதுகாப்பு சட்டம் என்பது. அந்த சமூக பாதுகாப்பு சட்டம் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு ஒரு நலவாரியம் கொண்டு வரப்போகிறார்களாம். இந்தியா முழுவதும் இதை வந்து ஒரு சட்டமாக்கியிருக்காங்க. தமிழ்நாட்டில் ஏற்கனவே அமைப்புச்சாரா தொழிலாளர்களுக்கு தொழிலாளர் துறையின் கீழ் 17 நலவாரியங்கள், பிற துறைகளின் கீழ் இன்னொரு 17 நலவாரியங்கள் என்று 34 நலவாரியங்கள் இயங்கி வருகின்ற நேரத்தில் இதை ஒரு நலவாரியம், அதுவும் தேசிய அளவிலான ஒரு நலவாரியத்தில் அவர்கள் இணைக்கப் போவதில்லை. அவர்கள் இது அதை கொண்டு வந்து திணிக்கப் போகிறார்கள். அந்த திணிக்கின்ற வேலையை எதிர்த்து தான் இன்றைக்கு நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டத்தை அமைப்புச்சாரா தொழிலாளர்களின் கூட்டு நடவடிக்கை குழுவின் சார்பில் இதை நடத்தினோம். இன்றைக்கு அது மட்டுமல்ல, இந்த ஆர்ப்பாட்டம் மட்டுமல்ல, தொடர்ந்து 3 ஆண்டுகளாக இந்த வரைவு சட்டங்களாக இருக்கும்போதே நாங்கள் எதிர்த்தோம். இப்போ இந்த நடந்த செப்டம்பர் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் தடாலடியாக அதை பாஸ் பண்ணி அதை கெசட்டில் அறிவித்து இன்றைக்கு ரூல்ஸ் இன்னைக்கு ஃபைனல் பண்ணுறாங்களாம். இன்னும் 2 நாட்களில் அதுவும் வெளியாயிடுங்கிறாங்க. அப்படி ஒரு மின்னல் வேகத்தில் அந்த சட்டத்தையும் விதிமுறைகளையும் செயல்பாடுகளையும் கொண்டு வருகிறார்கள். இன்னொரு புறம் தேசிய அளவில் நாங்கள் நீதிபதி கிருஷ்ணயர் தலைமையில் கட்டிட கட்டுமான தொழிலாளர்களுக்கான தேசிய இயக்கத்தின் சார்பில் 20 வருஷங்கள் போராடி தான் அந்த மத்திய சட்டங்களை 96 கொண்டு வந்தோம். அதன் அடிப்படையில் இந்தியா முழுவதும் நலவாரியங்கள் இருக்குது கட்டுமான தொழிலாளருக்கு. அதே மாதிரி அமைப்புச்சாரா தொழிலாளர்களுக்கும் இந்தியா முழுவதும் நலவாரியங்கள் இருக்குது. ஆனால் இருக்கிற நலவாரியங்கள் எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டிட்டு இவங்க புதுசாக ஒன்று கொண்டு வரதா இன்றைக்கு இந்த சட்டத்தை கொண்டு வராங்க. இதனால தான் நாங்கள் என்ன கேட்குறோன்னா, தமிழ்நாடு அரசு மத்திய அரசை எங்களுடன் சேர்ந்து ஒரு விலக்கு பெறுவதற்கான ஒரு நிலையை எடுக்கணும், அவங்க மத்திய அரசை வற்புறுத்தணும், விலக்கு கேட்க வேண்டும் என்று தான் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இன்னொரு புறம் இன்றைக்கு அவங்க கொண்டு வர சட்டத்தில் நிதி ஆதாரமே கிடையாது, எந்த நலவாரியத்துக்கும் நிதி ஆதாரம் கிடையாது, மத்திய அரசும் ஒரு பைசா கொடுக்காதான். இப்படிப்பட்ட நிலையெல்லாம் அவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, ஒவ்வொரு தொழிலையும் லெவி கலெக்ட் பண்ணணும், 3% மத்திய மாநில பட்ஜெட்களில் ஒதுக்கீடு செய்யணும். அப்போ இந்த நலவாரியத்தின் மூலமாக ஒரு முழுமையான சமூக பாதுகாப்பு தொழிலாளர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இரண்டாவது, நாங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம், இன்றைக்கு கொரோனா காலத்தில் வாழ்வாதாரம் இழந்து இன்றைக்கு வருமானம் இழந்து அவர்கள் கடன் சுமையினால் இன்றைக்கி வந்து தாழ முடியாத அளவில் தான் இன்றைக்கு தொழில் வாரியாக பல தொழிலாளர்கள் இன்றைக்கு பல தொழில்களில்
தற்கொலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையெல்லாம் அரசு கருத்தில் கொண்டு ஏற்கனவே டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்னு இருக்கு, அந்த பேரிடர் மேலாண்மை சட்டத்தின் கீழ் இருக்கக்கூடிய விதிமுறையின்படி ஒரு நாளைக்கு 230 ரூபா அந்த குடும்பத்துக்கு வாழ்வாதாரம் இழந்தவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அந்த அடிப்படையில் அவங்க 6300 ரூபா மாதத்துக்கு குறைந்தபட்சம் அந்த 3 மாதத்துக்காவது ஊரடங்கு விதித்த காலத்துக்காவது அவங்க தர வேண்டும் என்பதையும் நாங்கள் கேட்டுக்கிறோம். ஏன்னா இன்றைக்கு கடன் சுமை தாழவில்லை, அவங்களால் வாடகை தர முடியவில்லை, வீட்டுக்காரங்கள்லாம் வெளியில் போகணும் விரட்டுறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் இன்றைக்கு நம்ம வந்து தொழிலாளர்கள் சிக்கியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல தோழர்களே, இன்றைக்கு நலவாரியம் கொரோனாவை பயன்படுத்தி ஆன்லைன் எல்லாம் டிஜிட்டல் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ ஆன்லைன் பதிவு என்ற பெயரில் இன்றைக்கி ஃபோன் இல்லாத மக்கள் இன்றைக்கி அமைப்பு சாரா தொழிலாளர்களில் உதவியாளர்கள், அதாவது சித்தாள் வேலை செய்கிறவங்க, பெரியாள் வேலை செய்கிறவங்க, சாதாரண கூலி வேலை செய்யக்கூடிய கொத்தனார் கூட கையில் வந்து ஃபோன் வச்சுக்கிறது இல்லை. மேஸ்திரி கையில் இருக்கும், பிளம்பர் கையில் இருக்கும், எலக்ட்ரிஷியன், ஏன்னா வேலை பெறுவதற்காகத்தான் இப்போ அவங்க ஃபோனை பயன்படுத்துகிறாங்க. இப்படி ஃபோன் இல்லாத தொழிலாளர்களுக்கு எப்படி ஓடிபி பார்ப்பாங்க? அதுவும் ஆதார் கார்டில் இருக்கிற ஃபோன் நம்பரில் ஓடிபிங்கிறாங்க. ஆதார் கார்டே எப்படி வாங்குறாங்கன்னா, ஒரு ஃபோனை வைத்து 30 பேர் ஆதார் கார்டு வாங்கியிருக்காங்க. இந்த நிலையில் அவங்க எப்படி ஓடிபி பார்ப்பாங்க? அது மட்டுமல்ல, நீங்கள் எப்படியோ ஒன்று சமாளித்து நாங்கள் சங்கத்தின் மூலமாகவோ அல்லது கம்ப்யூட்டர் சென்டரில் காசை கொடுத்தோ அவங்க ஏற்றினாலும் மெசேஜ் வருது. மெசேஜ் பார்க்க தெரியுமா? அவங்க படிக்க தெரியுமா? நிச்சயமாக படிக்க முடியல. அப்போது அவங்க பதிவு என்பதும் இன்றைக்கு புதுப்பித்தல் என்பதும் பணப்பயன்கள் என்பதும் காணல் நீர் ஆகிவிட்டது. அவங்களால இன்றைக்கு யோசிச்சு கூட பார்க்க முடியல. இந்த நிலையில் இப்போ நரிக்கிறவர் வந்திருக்கா, அவருடைய நலவாரியத்தில் பணம் தரேன், அவங்க வந்து 1 வருஷம் ஆனாலே அவங்களுக்கு வந்து ஒரு லோன் தரணும், அவங்களுக்கு உதவித்தொகை தரணும், எதுவுமே தருவதில்லை. ஏன் கொரோனா காலத்தில் இறந்தவங்களுக்கு எங்களால் இறப்பு நிவாரணம் வாங்க முடியல? ஏன் கொரோனா காலத்தில் ஓய்வூதியத்துக்கு அப்ளை பண்ண முடியல? குழந்தைகளுடைய கல்விக்கு அப்ளை பண்ண முடியல? இந்த சிக்கலில் மாட்டிருக்கோம். இது மட்டுமல்ல, கொரோனா நிவாரணம் என்ற பெயரில் 1000 ரூபாய் மாதம் என்று சொல்லி, அதுவும் 2 மாதத்துக்கு 2000 ரூபாய் என்பது கூட பாதி பேருக்கு கிடைத்திருக்கிறது, பாதி பேருக்கு கிடைக்கல. புதுப்பிக்காதவங்களுக்கு கிடையாது, புதுப்பித்தவங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் ரைட். அந்த புதுப்பித்தவங்களுக்கு கூட எத்தனை பேர் கிடைச்சிருக்குன்னா, பாதி பேர் கிடைக்கல. இந்த மாதிரி ஒரு அநீதியான ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு தொழிலாளர்கள் அதுக்கு பதிவுக்கு அலைக்கழிப்பு, நிவாரணத்தை பெறுவதற்கு ஒரு 5 தடவை 6 தடவை வாரியத்துக்கு போய் எல்லா பேப்பரையும் கொடுத்துட்டு வர்றது, இந்த மாதிரி அந்த டப்பாவில் போடுங்கிறாங்க, பேச மாட்டாங்க. ஏன் ஒரு புக்கை பார்த்து சொல்லலாம், அது கூட பண்ண மாட்டாங்க. இந்த நிலையில் நாம் இன்றைக்கு என்ன சொல்கிறோன்னா, பதிவு புதுப்பித்தல் பணப்பயன்கள் தொழிற்சங்கங்கள் மூலமாக நடத்துங்க. கூட்டம் சேர வேண்டாம், கூட்டம் சேருவதை நாங்கள் நிச்சயமாக நாங்களும் ஆதரிக்கவில்லை. நாங்களே தொழிற்சங்கம் மூலமாக இன்றைக்கு கவசர குடிநீர் கொடுக்குறோம், அவங்களுக்கு முகக்கவசங்கள் நம்ம பெண்கள் தயார் பண்ணி அவங்க கொடுக்குறாங்க. இந்த மாதிரி பல வேலைகள் நாங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக கொரோனா பரவுவதற்கு நாங்கள் நிச்சயமாக ஆதரவாக இருக்க மாட்டோம். ஆனால் அதுக்காகத்தான் சொல்கிறோம், கேரளாவை போல் தொழிற்சங்கங்கள் மூலமாக போய் பதிவுக்கு ஃபார்ம் வாங்குங்க, அதை சரி பாருங்க, அதன் பிறகு நீங்கள் அதுக்கு நீங்கள் பணப்பயன்கள் கொடுக்கலாம். அதே மாதிரி அதுக்கான அட்டையை தரலாம், எல்லாம் தரலாம். இதை தான் நாங்கள் சொல்கிறோம். இல்லைன்னா கர்நாடகா மாதிரியாவது ஆன்லைனை எளிமையாக்குங்க. ஆன்லைன் கர்நாடகாவில் ஓடிபியே கிடையாது, சிம்பிளாக ஆதார் கார்டு நம்பரையும் பேங்க் பாஸ்புக்கும் ஃபோட்டோவும் வச்சு, வாரிசனுடைய ஆதார் கார்டு வச்சு அவங்க பண்ணுறாங்க. அந்த மாதிரி எளிமையாவது நீங்கள் பண்ணுங்கள். எதுவுமே இல்லாமல் மக்களை அலைக்கழிக்கிறீர்கள். வாரியத்தை நீங்கள் வந்து கிடப்பில் போடாதீர்கள். வாரியம் என்பது இயங்கக்கூடிய வாரியமாக்குங்கள். நீங்கள் மத்திய அரசோட கைகோர்த்து கொண்டு வாரியத்தை செயல்பட விடாமல் பண்ணுவது என்பதை நாங்கள் ஏற்க முடியாது. நிச்சயமாக வாரியங்களை செயல்பட வைங்க. வாரியங்களுக்கான நிதி ஆதாரங்கள், ஒவ்வொரு வாரியத்துக்கும் நிதி ஆதாரத்தை உருவாக்கலாம். ஏன் வீட்டு வேலை தொழில் கூட 1% வீட்டு வரியில் வாங்கலாம்னு சொல்கிறோம். அதே மாதிரி தான் ஒவ்வொரு தொழிலுக்கும் மண்பாண்டத்துக்கு செலவைக்கு இங்கே முடிதிருத்துவோர் வந்திருக்காங்க, நரிக்கிறோர் வந்திருக்காங்க, ஒவ்வொரு மீன் தொழிலாளர்கள் வந்திருக்காங்க. மீன் தொழிலாளர்களுக்கு நிதி ஆதாரம் இருக்குது அந்த சட்டத்தில். அது மாதிரி ஒவ்வொரு தொழிலாளிக்கும் நீங்கள் வந்து நிதி ஆதாரத்தை உருவாக்கி அவர்களுக்கென்று ஒரு உரிமைகளை, சமூக பாதுகாப்பினை தர வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை. நீங்கள் நலவாரியங்களை நீங்கள் உறுதிப்படுத்துங்கள், சீர்படுத்துங்கள். நலவாரியத்தை காப்போம், நிச்சயமாக அதை சீர்படுத்துவோம் என்ற ஒரு முழக்கத்தோடு நாங்கள் இன்றைக்கு தொழிலாளர்கள் தொடர்ந்து போராடுவது என்று முடிவு பண்ணியிருக்கோம். இன்றைக்கு ஆர்ப்பாட்டம், நாளையிலிருந்து ஒரு உண்ணாவிரதம் உட்கார்வதாக இருக்கிறோம்.
அதனால் நாளையிலிருந்து தொழில் வாரியான உண்ணாவிரதம் நாங்கள் தொடர்ந்து ஒரு வாரத்திற்கு செய்வதாக இருக்கிறோம். இன்றைக்கு கேளா காதினராக இருக்கக்கூடிய மத்திய மாநில அரசுகள் கொஞ்சமாவது கேட்கட்டும். ஒவ்வொரு தொழிலையும் உள்ள பிரச்சனைகள் என்ன, ஒவ்வொரு தொழிலையும் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் எவ்வளவு அவதிப்படுகிறார்கள் என்பதை வெளிப்படுத்தணும் என்பதற்காகத்தான் இந்த உண்ணாவிரதத்தை நடத்துகிறோம். அதனால் இந்த உண்ணாவிரதம் குறித்தும் இந்த ஆர்ப்பாட்டம் குறித்தும் எல்லா பத்திரிகைகளிலும் ஊடகவியலாளர்களும் ஆதரவு தரணும், உங்களுக்கென்று ஒரு நலவாரியமும் முறையாக செயல்பட வேண்டும் என்பதும் நாங்கள் கோரிக்கையாக வைக்கிறோம். அனைத்து தொழிலாளர்களும் இன்றைக்கு அமைப்பு சாரா தொழிலாளர்கள் ஆயிட்டாங்க. ஏன்னா கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ் தான் நிறைய இருக்காங்க எல்லா கம்பெனிஸ்லேயும். இந்த நிலையில் அவங்களையும் நம்ம வந்து ஒரு அவர்களுக்கு பாதுகாப்பு, சமூக பாதுகாப்பு என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். அதற்காகத்தான் அரசாங்கம் செயல்படணும் என்பதை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இன்னொரு புறம் வேலையின்மை என்பது வேலையின்மை அதிகமானதுனால நகர்ப்புற வேலை உறுதி திட்டத்தை நாங்கள் கேட்குறோம். அதே மாதிரி இடம்பெயரும் தொழிலாளர்களுக்கு கட்டாயப்பதிவும் ரேஷன் பொருட்களும் கேட்குறோம். இவற்றை எல்லாம் வலியுறுத்தி தான் 28ஆம் தேதி எல்லா மாவட்டங்கள்லேயும் அது அடுத்தது எல்லா மாவட்டங்கள்லேயும் போராட்டங்கள் நடக்கப்போகுது, ஆர்ப்பாட்டங்கள் நடக்கப்போகுது 28ஆம் தேதி. ஏன்னா இங்கே தொடர் உண்ணாவிரதம், அங்கே ஆர்ப்பாட்டங்கள் என்ற வகையில் தான் இது மாநில அளவில் எல்லாரும் தொழிலாளி வந்து வெம்பி போயிட்டாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பதிவு பண்ண முடியுமா, புதுப்பிக்க முடியுமா, பணப்பயன் வரலையே, நிவாரணம் வரலையே, ஒரு அப்ளிகேஷன் கூட கொடுக்க முடியலையே, இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. என்னால் சொல்லக்கூட முடியாது. அதுக்கு அவங்களுக்கு பெரிய அளவுக்கு காசு கொடுத்து அந்தந்த ஊருக்கு போய் மாவட்ட தலைநகருக்கு போய் அந்த இப்போ வந்து கலெக்டர் ஆஃபீஸ் முன்னால் எத்தனை தடவை அவங்க போராட்டம் அதுவும் அப்படியும் பண்ணியிருக்காங்க கொரோனா காலத்தில். இந்த நிலையில் நம்ம 28ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டங்கள் நடக்குது, இங்கே தொடர் உண்ணாவிரதம் நடைபெறுகிறது. நீங்கள் நிச்சயமாக இந்த கோரிக்கைகளுக்கு ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இல்லை, எல்லாருடைய நலவாரியமும் இன்றைக்கு பாதிப்பு. அதனால் வழக்குரைஞர்கள் நலவாரியம் கூட இருக்குமாங்கிறது தெரியல. ஏன்னா நலவாரியங்கள் எல்லாமே அந்த சிஸ்டமில் வந்துடணும்னு சொல்லிட்டாங்க. அப்படி தான் மத்திய சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த வகையில் நம்ம வந்து அதே மாதிரி தொழில் நிலைமைகள் என்று தனி சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அதுலேயே ஆக்கியபேஷனல் ஹெல்த், தொழில் ரீதியான மருத்துவம் அல்லது உடல்நலம்னு கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் அந்த தொழில் ரீதியான உடல்நலத்தை பற்றி ஒரு வார்த்தை கிடையாது. ஆனால் அந்த சட்டத்தின் பெயர் தொழில் ரீதியான உடல்நலம். இதை தான் நாங்கள் எதிர்க்கிறோம். ஏன், கட்டுமான தொழிலாளிக்கு ஏற்கனவே இருந்த சட்டத்தில் அவங்க ஒவ்வொரு பில்டிங்லேயும் சேஃப்டி நெட் கட்டணும். மேலேருந்து தொழிலாளி விழுந்தால் நெட்டில் விழுவாங்க, இறக்க மாட்டாங்க. ஆனால் அதை கூட எடுத்துட்டாங்க, இருந்த உரிமைகளை அகற்றி விட்டார்கள். அதே மாதிரி தான் கான்ட்ராக்ட் தொழிலாளிக்கும். ஏற்கனவே அவங்க நிரந்தர மாறத்துக்கு வாய்ப்பு இருந்தது, இப்போ அந்த வாய்ப்பை வந்து நீக்கிட்டாங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கு பீடி தொழிலாளருக்கு ஒரு ஒர்க் புக்குன்னு கொடுக்கணும். இந்த மாதிரி புத்தகம் தான் எல்லா தொழிலாளி கொடுக்கணும்னு நாங்கள் சொல்கிறோம். அந்த ஒர்க் புக்கில் என்ன வேலை செஞ்சாங்க, எவ்வளோ ஊதியம்னு ஒவ்வொரு நாளும் அந்த முதலாளி எழுதி கையெழுத்து போடணும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இருந்ததுன்னா எந்த தொழிலாளியையும் சம்பளம் தராமல் ஏமாற்ற முடியாது. இதைத்தான் நம்ம எதிர்பார்க்குறோம். ஆனால் அரசாங்கம் என்ன பண்ணியிருக்குன்னா பீடி தொழிலாளிக்கும் அதை நீக்கிட்டாங்க. பீடி தொழிலாளிக்கு இருந்த நல நிதி, அவங்களுக்கு டாக்டர்ஸு எல்லாத்தையும் நீக்கிட்டாங்க. அப்போ நீக்கிட்டு அப்புறம் என்னையே ஆக்கியபேஷனல் ஹெல்த்து சொல்கிறீங்க, யாருடைய ஹெல்த்தை பற்றி பேசுகிறீங்க? ஒத்தருடைய உடல்நலத்தை பற்றி அவங்களுக்கு அக்கறை இல்லை. ஐஎல்ஓவினுடைய சாசனம் 161 இருக்குது. அந்த 161வது சாசனத்தில் தெளிவாக சொல்லியிருக்காங்க ஆக்கியபேஷனல் டிசீசஸ், அந்த தொழில் ரீதியான என்ன நோய்கள் வரும், அந்த நோய்களுக்கான ட்ரீட்மெண்ட்டு, அதே சமயத்தில் அவங்களுக்கு ரீஹாபிலிட்டேஷன் மறுவாழ்வு, அவங்களுக்கான இழப்பீடு, இது எல்லாம் அவங்க ஏற்பாடு பண்ணினா தான் நீங்கள் ஆக்கியபேஷனல் ஹெல்த்துங்கிற வார்த்தையை பயன்படுத்த முடியும். ஆனால் அப்படிப்பட்ட வார்த்தையை பயன்படுத்த ஒரு சட்டம் அந்த சட்டத்தில் ஒன்றுமே இல்லை. அப்போ மொத்தம் ஏமாற்று வித்தி. எல்லாத்தையும் விட நான் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன், அது வந்து எல்லோருக்கான சட்டம்னு சொல்கிறாங்க. முன்னால் இருந்த சட்டங்களில் எல்லோருக்கான சட்டம் இல்லை, நாங்கள் தான் எல்லோருக்கான சட்டம். உண்மை என்ன தெரியுமா, விவசாய தொழிலாளர்களுக்கு ஒன்றுமே கிடையாது, வீட்டு வேலை தொழிலாளர்களுக்கு ஒன்றுமே கிடையாது, ஏன் இல்லங்களிலிருந்து வேலை செய்யக்கூடிய ஹோம் பேஸ்ட் ஒர்க்கர்ஸ்க்கு ஒன்றுமே கிடையாது, இந்த மீனவ தொழிலாளர்களுக்கு ஒன்றுமே கிடையாது. இதுதான் அவங்க சொல்லக்கூடிய அனைவருக்குமான சட்டம். அதே மாதிரி தான் அவங்க என்ன சொல்கிறாங்க, இது வந்து அமால்கமேஷன் ஆஃப் லாஸ் அப்படின்னா இருக்கிற சட்டங்களை இணைப்பு சட்டம்ங்கிறாங்க. கிடையாது, இருக்கிற சட்டங்களில் அவங்களுக்கு வேண்டியதை மட்டும் வச்சுட்டு வேண்டாத அவங்க முதலாளி பெரு முதலாளிகளுக்கு வேண்டாமல் இருக்கிறதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டாங்க. அப்போ தொழிலாளிக்கு ஆதரவான அரசுக்கு அரசு நிச்சயமாக இல்லை.
இது மத்திய அரசு முழுமையாக கார்ப்பரேட்டுகளுடைய அரசு என்பதை இந்த சட்டங்கள் மூலமாக நிரூபிக்கிறாங்க. எல்லா கட்டுமான தொழிலை வெளிநாட்டு கம்பெனிகளை கொண்டு வரதுக்காகத்தான் சேஃப்டியை நீக்கிட்டாங்க. சேஃப்டியே தேவையில்லைங்கிறாங்க. இதுதான் நிலைமை. அதனால் நம்முடைய கோரிக்கைகள் எல்லாம் நம்முடைய ஏற்கனவே இருந்த சட்டங்களுக்கு உயிர் கொடுக்கணும், அல்லது அந்த சட்டங்களில் இருக்கிற எல்லா பிரிவுகளும் இதில் வரணும், இல்லைன்னா நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். நல வாரியங்கள் தொடர வேண்டும். நல வாரியங்கள் இருக்கின்ற நல வாரியங்களை கலைக்கக்கூடாது, நிச்சயமாக தொடர வேண்டும். அதற்காக மாநில அரசும் எங்களுடன் சேர்ந்து குரலை எழுப்ப வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கிறோம். நல வாரியங்களில் நிச்சயமாக கலைக்கக்கூடாது, மத்திய அரசின் தொகுப்பு சட்டங்களில் விலக்கு வேண்டும் என்பதற்காகவும், நல வாரியங்களை சீர்படுத்தி ஆன்லைன் பதிவு என்ற பெயரில் அலைக்கழிக்காமல் தொழிற்சங்கங்கள் மூலமாக பதிவு புதுப்பித்தல் பணப்பயன்களை செயல்படுத்த வேண்டும் என்றும், கொரோனா நிவாரணம் நியாயமான நிவாரணமாக மாதம் 6,300 சட்டப்படி நீங்கள் கொடுக்க வேண்டும் என்பதற்காகவும், பணப்பயன்களை அதிகரித்து ஏற்கனவே கொடுத்திருந்தபடி இல்லாமல் கூடுதலாக குழந்தைகளுக்கு முதல் வகுப்பு முதல் கல்வி உதவி, அதே மாதிரி இயற்கை மரணத்திற்கு 1,00,000, விபத்து நிவாரணம் 5,00,000 போன்ற நிவாரணங்களை அதிகப்படுத்தியும், வேலை இல்லாத நகர்ப்புற தொழிலாளர்களுக்கு நகர்ப்புற வேலை உறுதி திட்டத்திற்காகவும் இன்றைக்கு பல்வேறு கோரிக்கைகளை, இடம்பெயரும் தொழிலாளர்களையும் கட்டாய பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காகவும் பல கோரிக்கைகளை முன்வைத்து, முக்கியமாக எங்களுக்கு அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு நீதி வேண்டும், மத்திய அரசு அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியங்களை கலைக்க விடக்கூடாது என்பதை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இது மட்டுமல்லாமல், நாளை முதல் தொடர்ந்து தொழில் வாரியான தொழிற்சங்கங்கள் மூலமாக இன்றைக்கு நாங்கள் வந்து தொடர் உண்ணாவிரதம் இருப்பதாகவும் முடிவெடுத்திருக்கிறோம். அந்த தொடர் உண்ணாவிரதம் ஒரு வாரமாவது குறைந்தது தொடர்ந்து நடைபெறும். அதே நேரத்தில் 28ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட வாரியாக கலெக்டர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று எங்களுடைய நியாயத்திற்காக, இன்றைக்கு தொழிலாளர்கள் கடன்பட்டு வாடகை தர முடியாமல் கடன் சுமையில் வேலை இல்லை, வருமானம் இல்லை, அது ஏறக்குறைய 5 மாதங்களுக்கு அப்படின்னா எப்படி வாடகை தரலன்னா அந்த உரிமையாளர்கள் வெளியேற்றுகிறார்கள், அவங்க தற்கொலைக்கு தள்ளப்படுகிறார்கள் தொழிலாளர்கள். இப்போ வந்து கடன் வாங்கிவிட்டால் அந்த கடனை திருப்பி தர வேண்டும், இல்லை என்றால் நிச்சயமாக அவர்களை கொடுமைப்படுத்துவதும் கந்து வட்டி என்ற நிலையில் அவங்க வந்து சிக்கி தவித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தொழிலாளர்களுக்கு ஒரு நிவாரண நிதியை உடனடியாக தரப்பட வேண்டும், கொரோனா நிவாரணத்தை முறையாக தரப்பட வேண்டும் என்பதையும் நம்ம கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா நிறைய பேருக்கு நிவாரண நிதி போய் சேரலை, இதில் புதுப்பிக்காதவங்களுக்கும் சுத்தமாக கொடுக்கல, புதுப்பித்தவங்களுக்கு கூட பாதி பேருக்கு சேரல. இந்த நிலையெல்லாம் சீர்படுத்த வேண்டும், நல வாரியங்களை சீர்படுத்தி தொழிற்சங்கங்கள் மூலம் செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முக்கியமான கோரிக்கை. நல வார அட்டை 43 பேருக்கு 3 வருஷம் ஆகி போச்சு. இன்னைக்கு தரேன், நாளைக்கு தரேன், இன்னைக்கு தரேன், இப்படிதோ சொல்லி 3 வருஷம் அலைய வச்சுட்டாங்க. நம்ம எம்ஜிஆர் காலத்தில், அம்மா காலத்தில் எப்படி இருந்துச்சு, இப்போ சொல்லிட்டு இது மாதிரி 3 வருஷத்தில் இந்த நிலவாட்டில் இந்த நிலவார 7,500 ரூபாய் கொடுக்குறது 3 வருஷம் பண்ணிட்டாங்க. முழு லோன் வந்து 1,00,000 ரூபாய் லோனு ஏறி அங்கே வந்துச்சு. அந்த லோனில் 40,000 தள்ளுபடியாக 60,000 கட்டணுமா அப்படி சொல்லி 1,00,000 ஏறி 1,00,000 ரூபாய் ஏதணும். அது வந்து ஒரு வருஷம் ஆகி போச்சு. பல இடத்துல கோடிக்கணக்கு கொடுக்குறாங்க எங்களுக்கு. இந்த மணி ஊசி விற்கிறது என்ன, மணி ஊசி வாங்கினா 1,00,000 ரூபாய் மணி இவ்வளோ தான் கிடைக்குது. ஒரு 50,000 ரூபாய் லோனு ஏது பண்ணோம். நரிக்குறவன் 500 வீடு இருக்குது பலாவரத்தில். அப்போ 1,000 ஓட்டு, எங்கள் ஓட்டு எங்கே போகும், என்ன போகும், எங்கள் ஜனம் என்ன ஆகும். எங்கள் நரிக்குறவனுக்கு எம்ஜிஆர் பேர் எடுத்தது. நாங்கள் புதுசாக கட்டி ஜோடிட்டாங்க, காசு மணி விற்றாலும் விற்போம், நம்ம மானத்து விற்க மாட்டோம். அந்த மாதிரி ஆளுக்கு இப்படி ஆளையாக வைக்கிறாங்க. அந்த ஒரு அந்த நன்றி இல்லை. எதுக்கு எதுக்கு எந்த சலுகையும் வர்றதில்ல, எந்த லோனும் கொடுக்கறதில்ல, எங்களுக்கு இப்படி தான் அழைய வைக்கிறாங்க சார். ஏதோ உங்களால் முடிஞ்சது எங்களுக்கும் உதவி பண்ணி, எங்களுக்கும் இந்த சமுதாயத்தில் எங்களுக்கும்
எஸ்டி வரும் சொல்லி உங்களுக்கு சின்ன குழந்தைக்கு படிக்கிறது 30,000 40,000 கேட்குறாங்க. எங்க குழந்தைக்கு படிக்கிறது அந்த காசு எங்க இருக்குது சொல்லி போய் தள்ளி விட்டுட்டு எங்க கூட அழியுது அது படிக்காத உங்க வாய்க்க பிடிக்கும். எங்க வர்றது பணத்துல பெரிய பெரிய மந்திரியோ இன்னவோ அல்ல அமுக்கி தின்றாங்கோ இன்னமோ எங்களுக்கு வர்றது வருமானம் வெளிநாட்டு அமெரிக்காக்காரன் என்ன சைன்டிஸ்ட் அப்புறம் எங்களுக்கு என்ன ஒதுபடி நம்ம மனுஷனா ஆடா மாடா நம்ம போய் மனுஷன் தானே.